ஃப்ரெண்ட்ஸ், நாதா உங்கஜி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாரம்பரியமான பலகாரம் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா விவிகா. இதே எளிமையா சொல்லணும்னா அது இனிப்பிட்லின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் பாக்கி சிஸ்டர் ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருந்தாங்க விவிகா செய்யறது எப்படின்னு சொல்லி. சோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல காட்ட போறோம். அது எங்க அம்மாக்குமே தெரியாது, எங்க ஆச்சிட்டு டிப்ஸ் கேட்டு தான் அவங்க செய்யறாங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப விவிகா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ 3 மணி நேரம் ஆச்சு, அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு ஜல்லடையில் நல்லா வடிகட்டிடுவோம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா தண்ணி வடியே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது என்ன பக்குவம்னா, நம்ம புட்டு மாவுக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி பதத்தில் அரைக்கணும். இப்போ இதில் ஒரு சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட போகிறோம். நம்ம 500 கிராம் அரிசி எடுத்ததில் மாவு 350 கிராம் ஆக்கி வச்சுருக்கேன். 150 கிராம் குருணை எடுத்து வச்சுருக்கேன். இந்த குருணையை வச்சு நம்ம ஒரு கஞ்சி காய்ச்ச போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச குருணையை வச்சு ஒரு கஞ்சி காய்ச்ச போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கனமான சட்டியை வச்சுட்டு அதில் ஒரு 600 ml தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுவோம். இப்போ எடுத்து வச்ச இந்த குருணையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கிண்டுவோம். நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் பொறுமையாக கிண்டிகிட்டு இருக்கணும். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு கரண்டிலேருந்து எடுத்தால் இந்த மாதிரி உள்ளணும். இந்த மாதிரி பக்குவம் வர்ற வரைக்கும் சிம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் பொறுமையாக கிண்டணும். இப்போ அடுப்பு அமர்த்திட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச கஞ்சி நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஏற்கனவே சளிச்சு எடுத்து வச்சுருக்க மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படி கிண்டிடுவோம். இது இப்போ கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நல்லா வந்துடும். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் சேர்த்துறேன். கிட்டத்தட்ட இது 1-7 மணி நேரம் இப்படியே மூடி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையிலே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஒருவேளை அடுத்த நாள் காலையில் வேணும்னா முந்தின நாள் நைட்டே செஞ்சு வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட 1-7 மணி நேரம் நல்லா மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோ திக்கான பதமாக இருக்குன்னு கைப்படாமல் கிண்டி வைக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சு 7 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் இன்னும் அதே அளவு கெட்டியாகவே இருக்கு பாருங்கள். இப்போ இதில் 400 கிராம் சுகர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாவை புளிக்க வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைனா நல்லா புளிச்ச மோர் ஒரு 1/4 டம்ளர் போல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது புளிக்கும். இது வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது செய்கிறப்பெல்லாம் எப்படின்னா இதில் கொஞ்சம் கல் ஊற்றுவாங்க, இதில் பதனி ஊற்றுவாங்க. இப்போ ரெண்டுமே கிடைக்காதனால நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இது செய்யும்போது அடுப்பெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 1-2 மணி நேரம் இது எப்படியே இருக்கட்டும். சுகர்லாம் இலகி வரணும், அதனால மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருவோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அது லைட்டாக காஞ்ச உடனே 100 கிராம் பாசி பருப்பு சேர்த்துருவோம். இதை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தெடுப்போம். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு.
இப்போ அடுப்பு அமத்திட்டு இதை ஒரு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ சுகர் இதில் போட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. மாவு நல்லா இலக்கமாக இருக்குல்ல, இன்னும் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சுகர் போட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பாருங்க. சுகர் ஈஸ்ட் சேர்ந்ததுனால மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கா. இப்போ நீங்கள் ஈஸ்ட் உங்களுக்கு கிடைக்காமல் சில நேரம் மோர் போட்டு பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் வச்சுக்கோங்க, அப்போ தான் கணக்கு கரெக்டாக இருக்கும். ஈஸ்ட்டுக்கு தான் ரெண்டு மணி நேரம், மோர்னால் நாலு மணி நேரம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு தேங்காய் அரை முடி துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போட்டுருவோம், கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுறோம். இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா இந்த ஸ்வீட்டை நம்ம சாப்பிடும்போது கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். தேங்காய் தண்ணி இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இந்த விவிகாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன இட்லியாக ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஊற்றிட்டேன், உள்ளே வச்சிட்றேன். இது மேலே அலங்காரத்துக்கு முந்திரி பருப்பு வச்சுருவோம். இப்போ இட்லிலாம் சீக்கிரம் வெந்துடும், இது எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும், அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுப்போம். விவிகா வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எப்பயும் நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி தான் இதை தட்டிட்டு அந்த துணி மேலே லேசாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தால் அழகாக வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விவிகா ரெடி ஆயிடுச்சு. பாக்கி சிஸ்டர் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்போட சேர்த்து ஒரு பைட் போயிடுவோம். விவிகா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாக்கியா சிஸ்டர் கேட்டனால நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது செய்யறதுக்கு. ஸோ இதை சாப்பிட்டனால ரொம்பவே ஹாப்பி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேற ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்யறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you on a new video. பை பை.